அன்பானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பிழைக்க செய்கிறார். அவர் பல சூழ்நிலைகளில் நீங்கள் இன்றைக்கு கடந்து போகலாம். ஓ, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள், என்னுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மைகள் என்று பல சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தின் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு பேசி ஆண்டவருடைய நன்மையை வழங்கும்படி அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த மாதத்திற்கென்று நான் உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து சொல்லுகிற நற்செய்தியின் வசனம் என்னவென்றால், வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:25 ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை, நீங்கள் இழந்த நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓ, எத்தனையோ முறை நீங்கள் நினைத்திருக்கலாம், என்னுடைய நன்மைகளை நான் இழந்து போய்விட்டேன். ஓ, என் பக்கத்தில் வந்த நன்மையை நான் இழந்து போய்விட்டேன். என் கைக்கு எட்டின ஆசீர்வாதத்தை யோ பறித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இழப்பின் நன்மைகளை திரும்ப தருகிறேன். உடைய இழந்து போன ஓ சந்தர்ப்பங்களை நான் திரும்ப கொண்டு வருகிறேன். நான் இந்த முறை தவறிவிட்டேன், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். சத்ரு உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குற்றப்படுத்தலின் ஆவியை நீங்கள் தள்ளிவிட்டு, இயேசுவின் நாமத்தில் அதை தள்ளிவிட்டு, ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரம்புங்கள். ஓ, சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் குடிபிடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை குற்ற மனப்பான்மைகளை சத்ரு உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்திருந்தால் அவைகளை தள்ளிவிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தின் மனப்பான்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எனில் ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடி உங்களுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை நம்பும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் இழப்புகள் எல்லாம் மாறப்போகிறது என்று நம்பும் பொழுது நீங்கள் பார்க்கப் போகிற பெரிய ஆசீர்வாதங்கள் ஓ உங்களை நிரப்புகிறதை பார்க்கப் போகிறீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை உங்கள் ஆவியிலே கொடுக்க போகிறதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிப்பாடு, நான் சொல்லுகிற வார்த்தையின் வெளிப்பாடை கொடுக்கும் பொழுதே ஓ உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதையும் நன்மைகள் உங்களை நோக்கி வருவதையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்புகிறபடினாலே நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மை உங்கள் மேல் வந்து சேருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களை வந்து சேருகிறது. அவர் ஓ எல்லா நன்மைகள் எனக்கு பறிபோய்கிட்டே என்று பரிதபிக்கிற உங்கள் இருதயத்தின் கதறலை கேட்டு ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப தருகிறார். ஓ, அந்த திரும்ப தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய நன்மை செய்கின்ற கிரியைகளிலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எந்தெந்த நன்மைகளை செய்கிறீர்களோ அவைகளை நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ஏற்ற காலம் இந்த மாதம், ஏற்ற காலம் இந்த நாட்கள். God is saying this is a season of your blessing. God is saying this is a season of coming back in your life. And God is saying you are coming back. நீ திரும்ப வருகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அவருடைய நாமத்தினாலே வல்லமையினாலே திரும்ப உன் ஸ்தானத்திற்கு வருகிறாய், திரும்ப உன் நிலைமைக்கு வருகிறாய், திரும்ப ஆசீர்வாதத்தின் ஓ நிலைமைக்கு நீ வருகிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழுச்சி பெற போகிறாய். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கையில நீ மேலெழும்ப போகிறாய். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக உங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாய் கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரியப்படுத்த விரும்புகிறேன். உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? வேதம் சொல்லுகிறபடி
நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தருளினவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? திரும்ப வரும் நன்மைகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சததோடு ஒரு ஆமேன் சொல்லி அதை உங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகிறது என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்கள் நன்மைகள் உங்கள் மேல் வந்து பலிக்கிறது. ஓ, சந்தோஷமாக இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்ற காலம் உங்களுக்கு இது. நன்மை செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நாம் ஒரு நிமிஷம் ஜபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, எங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்களுக்கு நன்மைகளை தருவதில் அதிக பிரியம் உள்ளவரே, பொல்லாதவர்களாகி நாங்கள் நன்மை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா, நீர் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ள உம்முடைய அன்பிலே நடக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அவைகளை நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் விசுவாசத்தினால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்கள் ஆவியில் இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்புகிறது. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய நன்மைகள் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய சரீர சுகத்தை, அவருடைய நன்மைகளை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட். அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாயிருக்க உதவி செய். அவர்கள் குடும்பங்களை பார்க்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. அவர்கள் கைகளின் பிரயாசங்களில தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். போக்கும் வரத்தில் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு சகாயராக இருக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். The Lord is there for us to defend us. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால், எங்களை பாதுகாக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மறுபடியும் எங்கள் விளைவை நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமே. உயிர் தந்தீரே, உறவானீரே, உமக்கான